Hi friends, welcome to Alpari Kitchen. இன்னைக்கு நாம மொசரலா சீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சீஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நாம ரெகுலரா சாப்பிடுற பீட்சா, garlic bread மாதிரியான டிஷஸ்ல யூஸ் பண்றது இந்த மொசரலா சீஸ் தான். இது எப்படி பண்றதுங்கறத 1/2 லிட்டர் கெட்டியான பால், அதாவது ফুল ஃபேட் milk யூஸ் பண்ணி நான் செஞ்சு காட்ட போறேன். அப்புறம் அதே சீஸ் போட்டு garlic bread உம் செய்ய போறேன். சோ இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க அப்படியே subscribe பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மொசரலா சீஸ் பண்றதுக்கு 1/2 லிட்டர் ফুল ஃபேட் milk எடுத்துர்க்கேன், அதாவது கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். பாலை ஊத்திட்டு சூடு பண்ணிக்கலாம். பாலை ஊத்துனவனே மீடியம் फ्लेம்ல வெச்சிருங்க. கை பொறுக்குற அளவு சூடு ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இங்க வந்து பாலை வந்து ரொம்ப கொதிக்க வெச்சிர கூடாது. உங்க கை வெச்சு பார்க்கணும். நீங்க கை வைக்கும்போது சூடு வந்து பொறுக்குற அளவு இருக்கணும். அந்த அளவு சூடானா போதும். அதாவது 90 ல இருந்து 95 டிகிரிக்கு வந்து சூடானா போதும். 100 க்கு மேல போயிடுச்சு அப்படினா உங்களுக்கு வந்து பன்னீர் ஆயி போய்டும். அதனால பால் கொஞ்சமா சூடு ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி வினிகர் ஊத்தி கலக்கி விட்டுட்டே இருங்க. பால் தீரிற அளவு கலக்கி விட்டுக்கோங்க. चीस ना फॉम आगे वर वरी कल की विटकटे पाती ना चीस वह त्रिजी वन इतना फुला ना वो तीर ना पिंजी विटको और बाल शेप को मेरी एल चीस एल இப்போ இந்த சீஸ் வந்து நாம 5 நிமிஷம் வந்து சுடு தண்ணில போட போறோம். தண்ணிய நல்ல கொதிக்கிற மாதிரி சூடு பண்ணி அதல சீஸ் போட்டுடுங்க. சுடு தண்ணில போட்டுட்டு பூனை வெச்சு இந்த மாதிரி நல்ல வந்து பிசைஞ்சி விடுற மாதிரி அமுக்கி விடுங்க. அமுக்கி விட்டீங்கன்னாதான் நல்ல வந்து சீஸ் வந்து எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சி வரும். நமக்கு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க. पाती ना वो प्रिंजी वर्द पांग चीस अंजु निम्स आई वो चिल तेल पड़पर चिल तेल और 2 or 3 मिनट ना ना वो अमक विटे तेये पिंजी पिंजी विटे मेरी ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணீர் நல்லா பிழிஞ்சி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இல்லனா ஒரு டப்பால போட்டு நல்லா மூடி ஃப்ரீசர்ல ஒரு 1 hour அப்படியே வெச்சிருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப எடுத்து துருவி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா சீஸ் நல்லா வந்திருக்கு பாருங்க. चीस रोमे सूपरा वन इो नाम पड़ चीस एपी वन पाकल सिंपला प्रेट वे ना गार्लिक प्रेट पड़पे रे टेबल स्पून वो वे और अर टी स्पून वो पूरे कोतम अब मिक्सड हर्बाको इले अब कस्तूरी मेतियों चिल्ली फ्लेको ना कल रे तुं प्रेट इतल पटकल इतना वाला तड़ विटको
கடைவிட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற சீஸை போட்டு தோசைக்கல்லில் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் போட்டுடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், நான் இது வெண்ணெயை போட்டிருக்கு இல்லைங்களா, அதே வந்து நல்லா உருகி நல்லா வரும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ரெட்டு. டோஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சீஸு வா ரொம்பவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். சீஸு நல்ல நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய சீஸ் மாதிரியே இருக்குது, நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இது வந்து பீஸாக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.